சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ விடுமுறை நாட்கள்ல இந்த ரெண்டு படங்களுடைய கலெக்ஷன் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. கேஜிஎஃப் டூ வந்து பாகுபலியோட ரெக்கார்டு, அதாவது அதர் லாங்குவேஜ் படங்களுடைய முதல் நாள் பீட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். உண்மையா சார்? பொய். அதாவது கேஜிஎஃப் டூ வந்து பாகுபலியோட ரெக்கார்டுல இப்போதைக்கெல்லாம் பீட் பண்ண முடியாது. பாகுபலி ஒரு மிக பிரமாண்டமான ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு போயிருக்குது. பாகுபலி டூ இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓபனிங் இருக்கு, அதனால உண்மைதான். ஆனா பாகுபலி டூ ரெக்கார்டுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. பீஸ்ட் படத்துடைய ஷோஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சமூக வலைதளத்துல விமர்சனம் பண்றாங்களே சார். அதாவது கேஜிஎஃப் டூ ஷோ அதிகமா இருக்கு ரெண்டாவது நாள்ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். அவங்க என்ன பண்ணணும்னா எந்த தியேட்டர்ல அந்த மாதிரி அதிகப்படுத்திருக்காங்க சொல்லணும். அவங்க அப்படி கிடையாது. அதாவது முதல் நாள் வந்து பீஸ்ட் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு, அதனால பீஸ்டுக்கு வந்து அதிகப்படியான ஷோ முதல் நாள் கொடுக்க முடிஞ்சது. ரெண்டாவது நாள் ரெண்டு படம் வரும்போது இந்த படத்துக்கு ஒரு 10 ஷோ கொடுக்கணும், அந்த படத்துக்கு பீஸ்டுக்கு 30 ஷோ கொடுத்தோம்னா இதுக்கு ஒரு 10 ஷோ கொடுத்துப்பாங்க. சோ 40 ல் இருந்து 30 வேண்டாங்கன்னு எழுதுறாங்க. அப்படி கிடையாது. 40 முதல் நாள் வரும்போது வேற படம் வரல, அதனால எல்லா ஷோ அந்த படம் போடணும். ரெண்டாவது நாள் இந்த படம் வந்து ஒரு 10 ஷோ இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம், மீதி 30 ஷோ அந்த படம் தான் போட்டிருக்கோம். அதாவது படம் வந்து ரெண்டுமே வந்துருந்துட்டு பெரிய அளவில் வசூல் பண்ணிட்டு தான் இருக்கு. ஒண்ணுக்கு விட்ட படங்கள் கிடையாது. திங்கட்கிழமைக்கு மேலதான் எந்த படம் பெருசா இருக்கு சொல்ல முடியும். பீஸ்டுக்கு வந்து சில பேர் வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் கொடுக்குறாங்க சார், இதனால வந்து வசூல் ஏதாச்சும் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நெகட்டிவ் விமர்சனம் அண்ணாத்துக்கு இவங்க கொடுக்கலையா, வலிமைக்கு கொடுக்கலையா, எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்குறாங்க. இவங்களுடைய விமர்சனத்தை பார்க்கக்கூடிய ஆள் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. மக்கள் வந்து பொழுதுபோக்குறதுக்கு தான் சினிமாவுக்கு வர்றாங்க. அவங்கள பொறுத்த அளவுல படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா படத்துக்கு வருவாங்க, படம் பிடிக்கலையா படத்துக்கு வரமாட்டாங்க. இந்த பத்திரிகை விமர்சனம், அதாவது பாலச்சந்திரன் சார் வந்து ரொம்ப பெரிய பீக்கில் இருக்கும் போதே அவருடைய ஒரு படத்துக்கு ஒரு பத்திரிகையில நெகட்டிவான விமர்சனம் வேமெண்டின்னா படுமட்டம் எழுதியிருந்தாங்க. மீதி எல்லா பத்திரிகையும் பிரமாதம் எழுதியிருந்தது. பாலச்சந்திரன் ஒரு விளம்பரம் போட்டிருந்தாரு, ஒரு தராஸ் படம் போட்டு மற்ற எல்லா பத்திரிகையும் போட்டு இந்த பத்திரிகை அத்தனையும் இந்த மாதிரி விமர்சனம் இருக்குது, இந்த பத்திரிகை எங்களை பத்தி மோசமாக பேசியிருக்காங்க, இந்த பத்திரிகைக்கும் எனது நன்றின்னு போட்டு போட்டிருந்தார் அவரு. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணாங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம் போட்டால் தான் மக்கள் படிப்பாங்கன்னா அது மாதிரி சில பத்திரிகை வேணும்னே பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், இப்ப முதல் நாள் வந்து இது ஹையஸ்ட் டே ஒன் கலெக்ஷன் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா சார்? இப்போ அதெல்லாம் வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இப்ப முதல் 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 அந்த கலெக்ஷன் சொல்றவங்க அத்தனை பேர் சொல்றது அத்தனை பொய். முதல் நாள் கலெக்ஷன் இப்ப என்ன எடுத்துட்டீங்க, நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான், 40 வருஷமா தொழில் இருக்கேன். என்னுடைய தியேட்டர் வசூல் மட்டும் எனக்கு தெரியும் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு எல்லா தியேட்டர் வசூலும் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த 4 பேர் 3 பேர் உட்கார்ந்துட்டு பேசியிருக்காங்க பாருங்க, இத்தனை கோடி வசூல் அத்தனை கோடி வசூல் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள் அதுல இல்லையா? அவங்க அத்தனை பேரும் அவங்க ஏதாவது எந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு அவங்க கிட்ட? ஒரு ஸ்ட்ராட்டஜிஸும் கிடையாது. சும்மா வாயில வந்து வசூல் சொல்ல வேண்டியது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒன்லி தயாரிப்பாளருக்கு மாத்திரம் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சில திரையங்க உரிமையாளர்களே அவங்களுடைய சொந்த ட்விட்டர் அக்கௌண்ட் கூட போறாங்க சார். இது டே ஒன் வந்து இதான் ஹையஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி போடுறாங்களே சார். அதெல்லாம் நல்லதா? அதாவது போட்டிருக்கிறது வந்து எப்படின்னா எங்காவது ஃபார்வர்டு வந்ததுக்கு ஃபார்வர்டில் போடுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. திரையரங்கு உரிமையாளருக்கு அவருடைய தியேட்டர் வசூல் மட்டும் தான் தெரியும். தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 800 தியேட்டர் வசூல் அவர் எங்க போய் பாக்குறாரு? அவரு யாரும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி வசூல் கணக்குகள் சொல்றதுனால தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறீங்களா சார்? நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வசூல் கணக்கு சொல்றதுனால மத்திய அரசு தமிழ் சினிமாவுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்காதான் மிச்சம். ஏன்னா இவ்வளவு கோடி வசூல் ஆகுது, நான் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசோ மாநில அரசோ எந்த செலவையும் கொடுக்கறது இல்ல. முதல்ல இந்த வசூல் சொல்ற முறையை மாத்தணும். இப்போ ஒரு டிவிஎஸ் கம்பெனிக்காரோ இல்ல ஒரு அடையார் ஆனந்த மோகன்காரோ ஒரு சரவணன் இருக்காரோ எனக்கு இவ்வளவு வியாபாரம் நடந்தது, எனக்கு இத்தனை கோடி லாபம் வந்து சொல்றாங்க, எங்கேயாவது எந்த தொழில் இருக்கிற நடத்துறாங்க? இப்ப தினத்தந்தி பத்திரிகையோ இல்ல தினமலர் பத்திரிகையோ காலையில இருந்துச்சு எங்களுக்கு இத்தனை பேர் விக்குது, இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு லட்சம் லாபம் சொல்றாங்களா? சினிமா மட்டும்தான் இதுக்கு வந்து விதிவிலக்கு. நம்ம வந்து பெருமை வேதனை சொல்லிட்டு நம்ம அதில் நம்மளே மனமல்லி போட்டுக்கிறோம் சார். நீங்க வந்து ஒரு விநியோக சங்க தலைவர் திரையங்க உரிமையாளர்கள் சார், நீங்க சொல்லலாமே சார், இதெல்லாம் எடுத்து சொல்லலாமே சார். ஏன்னா இதெல்லாம் 100 தடவை நாங்களும் சொல்லி பார்த்தாச்சு, யாரும் கேட்கறது ரெடி இல்ல. அதனால நாங்க இப்ப வசூல் நாங்க சொல்றது இல்ல. ஏன்னா உங்க ட்விட்டர் அக்கௌண்ட் நாங்க பாத்துட்டு இருந்தோம் சார், நீங்க வசூல் வந்து சொல்ல மாட்டீங்க, படம் நல்லா போயிட்டு இருக்கு, படம் நல்லா இருக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. வசூல் தெரியாது தெரியாது தெரியாது, அதனால நாங்க சொல்றது இல்ல. தெரிஞ்சா நாங்க சொல்லுவோம், வசூல் எங்களுக்கே தெரியாது. மிக்க நன்றி சார். இப்போ இந்த ஹாலிடேஸ் வந்து 5 நாட்களும் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கு. அதாவது எல்லா மக்களும் ரெண்டு படத்தையும் பாத்துருவாங்க. ஏன்னா 5 நாள் நான் லீவ் இருக்குது. புதன்கிழமை வந்து விஜய் படம் பார்த்தவங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த படத்தை கேஜிஎஃப் பார்ப்பாங்க, கேஜிஎஃப் பார்த்தவங்க பீஸ்ட் பார்ப்பாங்க. ரெண்டு படத்தையும் எல்லா மக்களும் பாத்துருவாங்க, ஏன்னா வேற படம் கிடையாது. அதனால நல்லபடியா ரெண்டு படமே போகும். சரி சார், மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. இதுபோல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.